பன்யானாமி ராஜராட் மிருகானாம். அங்க கடைசியில பரதன் வரைச்சே சித்திரகூடத்துல, நீ மனிதர்களுக்கு தலைவனாக இரு, நான் காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு எல்லாம் தலைவனா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தைய பெருமாள் திருப்பி வாலிக்கு ஞாபகப்படுத்தி நான் புரியுறதா, காட்டுக்கு நான் தான் ராஜா, அதனால்தான் நீ பண்ண தப்புக்கு உனக்கு சிக்ஷை. எனக்கு ஏது பவர் கொடுத்தானு யாரு கொடுத்தான்னு கேட்டியோ இல்லையோ, எனக்கு பவர் கொடுத்த பவர் எல்லாமே அவள் ராஜ்ய பரிபாலம் பண்ணிருச்சு, இப்ப பவர் கொடுத்து சுத்தனா விடுவாடா அப்படின்னு. அகமபி ராஜராட் மிருகானாம் பர் வன்யானம், இவாளுக்கெல்லாம் நான் ராஜாக்களா இருக்கேன்னு பெருமாள். எனவே என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்றதன்றோ, என் பின்னவனான பரதன் பெற்ற ராஜ்யம் என்ன, இது யான் எனக்கு கிடைச்சா என்ன அவனுக்கு கிடைச்சான். அம்மா கை கை, உனக்கு புரியலையேமா, ஏன் தெரியுமா, என் பின் அவன் பெற்ற செல்வம், முதல்ல எனக்கு ராஜ்யம்னு அப்பா, அடுத்தது இல்லைன்ட்டார், இப்ப நீ பரதனுக்கு ராஜ்யம் சொல்ற, என்ன ஆகும், அடியனில் பெற்றதன்றோ, யான் பெற்ற செல்வத்தை என்ன செல்வம், ராஜ்யம் இல்லாமல் இப்ப சடையும் தாங்கி மர உரியை தரித்து கொண்டு நான் காட்டிற்கு செல்கிறேன், பரதன் ராஜ்யத்திலேயே இப்படி உட்கார்ந்து இருக்க போறான், அடியன் இப்பொழுது பெற்ற செல்வத்தை தான் பரதன் பெற்றிருக்கின்றால் உனக்கு தெரியலையே, என் பின் அவன் பெற்ற செல்வம் அடியனே, நான் தற்பொழுது பெற்ற செல்வத்தை தான் அவன் பெற்றிருக்கிறான், உனக்கு தெரியாது, பார்த்துட்டே இரு, தந்தை கிராமத்துல உட்கார்ந்து என்ன காரணம், பெரிய ஞானியா அவன் தபசு பண்ண போறான், அப்படி இருக்க போறான் பரதன். அதை உணர்ந்து பெருமாள் அங்கிருந்து காட்டுக்கு கிளம்பிச்சே கௌசல்யா தேவி பெருமாள் தடுக்கிறான், ஆமா நீ போகாத, நீ போகாத, நீ போகாத, அம்மா நான் போகாம இருக்க கூடாது, வாக்கு கொடுத்துட்ட, டேய் நீ போன நானும் வரண்டான், நீ வரக்கூடாதுன்னா, ஏன் வரக்கூடாதுன்னு, ஸ்திரீகளுக்கு பதிவிரத ஸ்திரீகளுக்கு பர்த்தாவுடைய கைங்கரியம் தான் முக்கியம், பக்கத்துல நிக்கிறா சீட்டை, ஓஹோ சுவாமி சொல்லிட்டு இருக்க நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும், அதனால இதெல்லாம் சீட்டை கரெக்டா நோட் பண்ணி போவேன், ரெண்டு மூணு இடத்துல சீட்டை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கா, அதாவது ராமன் காட்டுக்கு போறாலும் இல்லையோ, காட்டுக்கு போகச்சே ராஜா நில்லு நில்லுன்னு அந்த சிறத்தன் நித்து தேரை நிறுத்து தேரை நிறுத்து தேரை நிறுத்துன்னா, ராமன் தேரை ஓட்டு தேரை ஓட்டுன்றான், சுமந்திரம் பார்த்தான், என்னடா இது அவஸ்தையா இருது, டே நீ நீ தேரை ஓட்டுன்ற தசரதரும் தேரை நிறுத்துன்றான், நான் என்ன பண்ணட்டோம், நான் சுமந்திரன் நீ ஓட்டுடாமா, நீ காட்டுக்கு போடுவ, நான் திருப்பி உட்காந்து உத்தியோகத்தில் உட்கார வேண்டாமா, ஏன்னா நான் கூட்டுண்டே இருக்கேன், தேரை ஓட்டுறேன்னு அவன் கேட்க மாட்டானா, நான் கேட்கறேன்னு சொல்லணும் அப்படின்னா, சத்தியசந்தன் பெருமான் வாயில ரெண்டாவது வார்த்தை ராமோ துர்நாபி பாஷன், பொய்யே பேச மாட்டார், ஒக்க மாட்ட ஒக்க தார ஒக்க மான, ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில், அந்த பெருமாள் நான் கேட்கலே சொல்லுங்க, சீதா பார்த்தா ஓ நம்ம சுவாமி இப்படி கூட சொல்லுவாரா, பார்த்ததே இல்லையே இந்த ஆங்கிள், நான் அவரை ரசிச்சதே இல்லையேன்னு யூஸ் சொல்லிருக்கான், கடைசியில ஒரு நாள் யூஸ் பண்ணினான், எங்க சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேயர் அட்டகாசம் பண்ணினார், இந்த ராட்சசிகள்லாம் அப்பதான் தூங்கியேன்னு முடிச்சுட்டா, என் ரமணி ஆயிடுச்சு அவளுக்கு தெரிஞ்சு விடுச்சு, கண்ணை திறந்து பார்த்தா என்னியம்மா என்ன குரங்கு அட்டகாசம் பண்ணுறது, அசோகவனத்தை மொத்தம் அழிச்சு விட்டு, இது யாரு உன் கூட தானே பேசிட்டு அந்த குழந்தைன்னா, அவ சொன்னா சீதை ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது, ராமன் சுமந்திரன் கிட்ட சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது, உடனே அடுத்தது அகிரேவ விஜானாதி அகேஷ் பாரம், பாம்பினுடைய கால் பாம்புக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியுமோ, அந்த மாதிரி ராட்சசன் தான் யாரோ வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் நான் பயந்துட்டு இருக்கேன், உங்க ராட்சச கூட்டத்துல தான் யாரும் இருக்கா, இந்த விசாரணையை அவர்கிட்ட போய் கேளுக்கோ எங்கிட்ட கேட்காதிக்கும், சீதைக்கு ஆஞ்சநேயன் யாருன்னு தெரியாதா, இப்படின்னா இருக்கணும் தாம்பத்தியம்னா, அவர் ஆத்துல இருந்தாலும் கூட செருப்பு முதற்கொண்டு உள்ள மறைச்சு வச்சுட்டு அவர் இல்லை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கிறவர்களுக்கு தான் பதிவிரதாரு, பதிவிரதா மகாபாகா சாயே வானுதா சதாலு, அப்படியே நிழல போல பின்தொடரக்கூடியவன் ஜனகர் சும்மாவா சொன்னார், இங்க விட்ட டூப்புக்கு சேர்த்து வச்சு சுந்தரகாண்டத்துல சீத பதில் சொல்லிட்டான், எங்க ஆத்துக்கார மாதிரி தான் நானும்ட்டாவும், இதுக்கெல்லாம் ஆத்துக்கார சேர்த்து பாஸ்திரிகள், அதனால என்ன ஆயிடுத்து, இங்க கௌசல்யா தேவி கிட்ட சொல்லச்சே ராமனா, அம்மா கூடவே கூடாதுமா, நீ இங்கத்தான் இருக்கணும், விடக்கூடாது, இங்கேயே இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணு, பத்து கிள பரித்தியாக நிருசம்சா கிள நிருசம்சா ஸ்திரியா சபவத்யான கர்த்தவ்யா மனசா விதிகரிஹிதா யாவத் ஜீவதி காகுஸ்தா பிதாமே ஜகதீபதி சுசூஷா கிரியதாம் தாவத் சஹி தர்ம சனாதனா, இதுதான் தர்மம், இதுதான் சம்பிரதாயம், வேத லட்சணத்தை வேற தர்மத்தை ராமன் காண்பிக்கிறான், யான் யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான் யஸ்மாககும் சுசரிதானி தானி த்வயோபாஸ்யானி, உபதேசம் பண்ணச்சேவே வேத புருஷன் வெகு ஜாக்கிரதையா உபதேசம் பண்ணான்,
வேத புருஷனை போல சுவாரஸ்யமா உபதேசம் பண்றவா லோகத்துல யாரு கிடையாது. அந்த ஹிதத்தை புரிஞ்சுக்கிறத அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதனால நாம என்னமோ ஏதோ சொல்லுன்னு இருக்கோம். நாம ஏ சுவாமிகளேன்னு கூட்டா ஒருத்தர் திரும்பி பார்க்கறது இல்ல, இப்ப லோகத்துல ஏ பாவிகளேன்னு கூட்டா டக்குன்னு திரும்பி பார்க்கறது. அவ்வளவு விசுவாசம் அவரு நம்மளதான் கூப்பிடுறா போறது அப்படின்னு திரும்புறது. சத்தனாய் சுவாமிகளே சுவாமிகளேன்னா நோ ரியாக்ஷன். யாரோ ஒருத்தர் போற போக்குல ஏ பாவிகளேன்னு டக்குன்னு திரும்பி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னையா உண்மையா கூட ஒருத்தர் அவரையும் சேர்த்துக்கிறேன், இவர் கூட சேர்ந்த பாவத்துக்கு அவர் பாதுல ஜாயின் பண்ணிச்சோம். அந்த மாதிரி ராமன் என்ன பர்த்துக்கில வரித்தியாக விஷம்ச கில ஸ்திரீ குலஸ்திரீ பர்த்தாவை பரித்தியாகம் பண்ணப்படுது. கண்டார் இழந்திடவே காதலன் தான் கைவிடினும் கொண்டாரை எல்லால் அறியா குலமகள் போலேன்னு ஆழ்வார் சொன்னார். பத்து பேர் நடுவில் தன் புருஷன் துஷ்டனா இருந்து அயோக்கியரா இருந்து போக்திரியா இருந்து பொண்ணை போட்டு அடிச்சாலும் கூட அந்த பொண்ணானவள் அவனை விட்டு இருக்க மாட்டாள். அந்த மாதிரி உனக்கு என்ன குறைச்சல் தான், அப்பா இடத்துல என்ன தோஷம் பார்த்த ஒரு தோஷம் பார்க்கல. அவர் என்ன பண்ணுவார் பாவம், வாக்குறுதி கொடுத்துட்டார் சம்பாதாசுரத்துல கை கைக்கு வாக்குதானம் விட்டுட்டார். அவளை இப்ப கேட்டு விட்டா நானும் ஒத்துண்டியும். இப்ப என் மனசு விகல்பமா இருந்தாலும் நீ சொல்றது நியாயமா இருக்கலாம், என் மனசுல விகல்பமே இல்லை. தர்ம துரீங்க தர்மஜானி, அவனுக்கு என்ன பேரு தெரியுமா, தர்மராஜன் பேரு தசரதனுக்கு. தசரனுடைய பேரு தர்மராஜன். சபவத்யான கர்த்தவ்ய மனசாபி விகர்ஹிதா, மனசுனால கூட நீ அவனை சொல்லக்கூடாது, மனசுனால கூட பர்த்தா பேரு நீ தோஷம் சொல்லக்கூடாது. ரெண்டு மூணு இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல பதிவிரதா தர்மங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. ரொம்ப அழகா சொல்றது ஏற்கனவே சொன்னேன். அது என்னன்னா பெங்களூர்ல உபன்யாசம் பண்ணிச்சு ஒரு மாசம் திருப்பாவை, போன தடவை அந்த திருப்பாவை சொன்னச்சே ஒரு பத்து பேர் ஸ்திரீகள் வந்தா எங்களுக்கு ஸ்திரீ தர்மம் சொல்லு ஸ்திரீ தர்மம் சொல்லுன்னா வாண்டா ஒழுங்கா உபன்யாசம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே என்ன விசாரம் பண்ணாதீங்க இல்ல இல்ல சுவாமி நீ மத்தியான வேலை விரும்பதா இருக்கு கட்டாயம் ஸ்திரீ தர்மம் சொல்லுவோம்னு. சரி ஒரு நாள் சொல்றேன் அப்புறம் பாத்துக்கலாம்னா இல்ல இல்ல ஒரு வாரம் அப்படின்னு நோட்டீஸ்லாம் அடிச்சு சுவாமி ஸ்திரீ தர்மம் சாய்க்கப்படுறாரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டாவா சொன்னா. அது ஒரு முதல் நாள் அன்னைக்கு ஒரு ஒரு 150 பேர் வந்து உட்காந்துட்டான். ஒரு ஆத்திர உபன்யாசம் மத்தியான வேலை ஒரு 150 பேர் வந்து உட்காந்தா எனக்கா உள்ளூர் பயம்தான். இருந்தாலும் என்ன பண்றது எத்தையாவது சொல்லணும்னு நான் சொன்னேன். நீங்க இப்பயே ஒண்ணு கெட்டு போயிடல, இப்படியே நானும் ஓடி போயிடுறேன் நீங்களும் ஓடி போயிடுவோம். அனாவசியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வைமனசு நமக்கு வரவே வாண்டாம். இல்ல சுவாமி நாங்க ரொம்ப உற்சுகாலா இருக்கோம், நிறைய ராமாயணம் மகாபாரதம் கேட்டுவிட்டோம், நிறைய தெரிஞ்சுட்டோம், நீ ஸ்திரீ தர்மத்தை தான் சொல்லணும் அப்படின்னாவா. சரி விதி யாரை விட்டுது, கலாடல் கிதாரேகா பரிமாற்றும்னு சக்கியது, ஒருத்தருக்கு தலை செய்கிறத ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு 1:30 அவளுக்கு ஸ்ரீ தர்மம் சொல்லிட்டு நாளைக்கு இதே மாதிரி 11:30 சந்திப்போம் அப்படின்னு சொல்லி வணக்கம் கூறி விடை பெற்றேன். அன்னைக்கு சாயங்காலத்துல அவளை இன்னும் காணும் அவள். அது என்ன இருந்தா சாயங்கால உபன்யாசம் 100 பேர் குறைஞ்சு விட்டான். இது அனாவசியம் சுயங்கிறது அனர்த்தம்ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு முடியுமா, ராமாயணத்துல பல இடங்கள்ல ஸ்ரீ தர்மம் சொல்லு. அனசூயாலேவி கிராட்சியை உட்காந்து வச்சு பாத்திரத்தினுடைய பெருமையை சொன்னா சீத்தை கையை கூப்பி கேட்டுருக்காங்க. மனசூயருக்கு என்ன பாக்கியம் தெரியுமா, சீத்த தன்னுடைய திருக்கல்யாண விபவத்தை தானே வர்ணிக்கிறான். அந்த பாக்கியம் மனசூயா பெற்றான். ஏண்டியம்மா உனக்கு கல்யாணம் நடந்ததாமே ராமன் ஏதோ ஒன்னா வில்லு எடுத்தானா முறிச்சானாம்னு அதை சொல்ல சத்த அப்படின்னு. சீதா கல்யாணத்தை ரொம்ப அழகா உபன்யாசம் பண்ணக்கூடியவன் சீதை தான். ஆச்சரியமா சொல்றான், அதை கேட்டுண்டா கேட்டுண்டு பதிவிரதா தர்மங்கள்னு அனசூய சொல்லச்சு சீதை நன்னா மொத்தத்தையும் கேட்டுண்டு கையை கூப்பினா ரொம்ப போர் வச்சு போர் அடிச்சு போகணும்னா முடிச்சப்பறம் என்ன கேள்வி அந்த உபன்யாசத்தை இழுத்து 9 ஒன்று சொல்லிட்டு இது கொஞ்சம் நாழி ஆயிடுத்துன்னா ஓய் இது பிரசங்கத்தை அதிக பிரசங்கமாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி உபதேசம் மொத்தத்தையும் முடிச்சுட்டு அனசூயா ரொம்ப போர் அடிச்சுட்டு இல்லைம்மா இந்த மாதிரி சில பதிவிரதா தர்மங்களை நான் பால்யத்தில் என் தாயார் இடத்துல கேட்டிருக்கேன் அவர் சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் ரொம்ப பால்யத்திலேயே நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன். என் பிரபு ராமனும் அவனும் விஸ்வாமித்திர இடத்துல வசிஷ்டர் இடத்துலலாம் காலக்ஷேபம் பண்ணினவன், அவனுக்கு தெரியாத தர்மங்கள் லோகத்துல உண்டா, எங்க ராஜமாதாவான கௌசல்யாதேவி ஒருத்தருக்கு 3 பேர் இருந்தா அவர்கிட்ட தெரிஞ்சின்றேன், எங்க அம்மா கிட்டையும் எங்க மாமியார்கள்ட்ட தெரிஞ்சின்றதை காட்டிலும் என் ராமன் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கான். ஆனா கூட உங்களை போல ஒரு உத்தமி இதை சொல்லும் பொழுது இதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க மேல மேல சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரே ஒரு குறை உண்டுன்னா என்ன குறை, இந்த சுவாமி இருக்காரு ராமன் அவரை கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு குறைனாரு. சீதி இப்படி யாரும் சொல்லிட்டா இல்லையா, உனக்கு என்ன தவிர வேற யாரும் கிடைப்பா அப்படின்ற இல்லையோ அந்த மாதிரி சீதையை சொல்லிட்டா போட இருக்கே அப்படின்னா சீதை ஒன்றும் இல்லை பாருங்கோ, பர்த்தான்றவன் ரொம்ப மோசமானவனா இருக்கணும், எல்லா விதத்திலும் லோக கரிகிதனா அவன் இருக்கணும், அவனுக்கு இல்லாததான ஒரு கெட்ட பழக்கமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கச்சு பத்னியானவள் பொறுமையா இருந்து அவனுக்கு சகல விதத்திலையும் கைங்கரியங்கள் பண்ணி அவனை நல்வழிப்படுத்தி அவனை திருத்தி அவனுக்கு லோகத்துல ஒரு கியாத்தியை உண்டு பண்ணினான்னா அந்த பத்னிக்கு பேரு உண்டு.
பத்தியா, அந்த பெண்ணு தான் அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்து குடிகாரனா இருந்து சூதாட்டவனா இருந்தா கூட அவனை நல்லா திருத்தி நல்வழி படிச்சு விட்டா மகா உத்தமி அப்படின்னு அவளை வந்து லோகத்துல கொண்டாடுவா. எனக்கு அப்படி ஒரு பாக்கியமே கிடைக்காம போயிருக்கு. எல்லா விதத்திலையும் இது சமுத்தா இருந்தது, என்ன பண்ணி தொலைகிறது? சரி, ராட்சத்திரத்தான் சரியா கைங்கரியம் பண்ண முடியல, காட்டுக்காக வந்து அவருக்கு ஒரு வேட்சி வச்சு போடலாம், ஏதாவது ஆத்த பெருக்கி கோலம் போட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தா அந்த கைங்கரியத்தை இந்த லக்ஷ்மணன் பிடிக்கும்ட்டான். அதனால ராமாயணத்துல சொல்லப்படக்கூடிய தர்மங்கள்ல முக்கியமான தர்மம் பதிவிரதா தர்மம். அந்த பதிவிரதா தர்மத்தை தான் நாம் அனுஷ்டிக்கணும். எப்படி பதிவிரதா தர்மத்தை நாம் அனுஷ்டிப்பதுங்க? வேதபுருஷனான ராமன் நமக்கு உபதேசிக்கின்றான், அப்பா புருஷோத்தமன்னா எம்பெருமான் புருஷோத்தமன், ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம், அவனை தவிர்த்து மற்ற எல்லாமே ஸ்திரீ பிராயம். அப்ப ஸ்திரீ பிராயமான நாம், ஜீவர்களாகிய நாம், பதிவிரதா தர்மத்தில் நிலை பெற்றவர்களாக உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லாம்னு எம்பெருமானை தவிர்த்து மற்றவரிடத்தில் நோக்கில்லாமல் இருக்க வேண்டும். கௌசல்யக்கு சொல்லும்படியாக நமக்கு உபதேசம் பண்றான் ராமன். கௌசல்யக்கு காண்பிக்கிற மாதிரி என்ன பண்றான், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் இனி அறிந்தேன் ஈஷர்க்கும் நாள் முகர்க்கும் தெய்வமும் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்ல அன்று நான் முகம் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடலீடுத்திருக்குறுபூரதனுள் எம் ஆதிப்பிரம் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. அழுவார் கேட்டார், என் அறிப்பிரம் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன். பதிவிரதைகள் நாங்கள்லாம் அசூரியம் பஷ்யானா அந்தப்புற ஸ்திரீயான, அந்தப்புறத்துல இருக்கிற பெண்கள்லாம் சூரியனை கூட பார்க்க மாட்டோம். இந்த ராஜஸ்தான் க்ஷேத்திரத்துல போனோம்னா அது மூன்று மாதிரி போட்டு வச்சிருப்பான், இதெல்லாம் தான் ராஜமாதா கூடிய அந்தப்புறம்னுவா. காரணம் என்ன, பரபுருஷ தரிசனமே அவளுக்கு கூடாது, சூரியன் கூட அவளை பார்க்க கூடாதுன்னு அவ்வளவு தூரம் அவளை வச்சுப்பான். அந்த அளவுக்கு அவள்லாம் பாதிவிரத்தில் சிறந்தவர்கள். அந்த தர்மத்தை தான் வேதபுருஷனான ராமன் இங்கே காண்பித்தான். யாவத் ஜீவதிகா குஸ்தகம் பிதாமே நிதி ஜெகதீபதி சுஷ்ரூஷா கிரியதாம் தாவத் சகி தர்ம சனா. இதுதான் சனாதன தர்மம், இதுதான் நம்ம குலத்துக்கு பெருமை. இப்படித்தான் நம்ம குலத்துல முன்னாடி இருந்த ராஜமாதாக்கள் பண்ணியிருக்கா, அந்த பதிவிரத்தைகளும் பண்ணியிருக்கா. அதனால அம்மா நீ கூட இருந்து இவருக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அதை சுருட்டு போயிட்டு அப்ப கௌசல்யாதேவி வேதோக்தமான ஆசீர்வாதங்களை பண்றான். பிள்ளை கிளம்பி போறான்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தாயார் பண்றான். அங்க புரோஹிதர்களை வரவழைத்து ஜுவலனம் சமுபாதாய பிராமணே நமஹாத்மனாம் ஹாவயாமாச விதினா ராமமங்கள காரணாது. புரோஹிதர்களை கூப்பிட்டு உயர்ந்த வேதகோஷத்தினாலையும் வேதோக்தமான ஆசீர்வாதங்களினாலையும் ஹோமங்களினாலையும் ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய ஹவிசினாலையும் ராமனுக்கு மங்களங்களை கௌசல்யாதேவி ஆசாசித்தார். ஜுவலனம் சமுபாதாய பிராமணே நமஹாத்மனா ஹாவயாமாச விதினா விதினா ஹாவயாமாசம், விதிப்படி, விதின்ற சப்தத்திற்கே வேதம். அந்த வேதத்தினாலே நீ பரமபுருஷனை வித்தி அறி, வித்தி என்றால் அறிவாயாக, வேதத்தினாலே பரமபுருஷனை அறிவாயாக, வேதத்தினாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வாயாக, வேதத்தினாலே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவாயாக. ஆரண்ய காண்டத்துல ஆரம்பிக்கச்சே மகர்ஷிகள்லாம் பெருமாளுக்கு சொத்தி வாஜனம் சொன்னாலாம், மொத்தம் பல்லாண்டு சப்தம் தான். பெருமாளுக்கு மங்களம் 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 சொஸ்தி ஜிதந்தே ஜிதந்தே ஜிதந்தேன்னு அவ சொத்தி சொல்லுட்டா பெருமாளுக்கு. எங்க கந்திருஷ்டி வந்துட போறதோ, இவனுடையதான் அழகை பார்த்து நாம மோகிச்சு போயிட்டோமே, அந்த மோகத்தினால பெருமாளுடைய திருநேரிக்கு ஆபத்து வந்துட போறதோன்னு பொங்கும் பருவினாலே ஒவ்வொருத்தரும் பெரிய ஆழ்வார் தான், ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் பண்ணான். ராமனும் ஒவ்வொரு மகர்ஷிகளுடையதான் அன்பனை அந்த ஆசிரமங்களுக்கு போய் அவளை விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவர்களுடையதான மங்களத்தை அவன் ஆசாசித்தான், அந்த மங்களத்தை அவன் பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான். ஜுவலனம் சமுபாதாய பிராமணேன மகாத்மனா ஹாவயாமாச விதினா ராமமங்கள காரணாது. அடுத்தது அவ சொன்னான், ராமா உனக்கு சகலக்ஷேமம் உண்டாக போகுதுடா, லோகத்துல ஒரு விதமான கட்டங்களும் உனக்கு வரப்போறது. அப்ப விராட்டி கூட வரப்போறான். நம்ம இப்ப வேதபுருஷனை அனுபவிக்கிறதால பிரகடனத்தை முன்ன பின்ன நாம மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். ராமா உனக்கு என்னடா கஷ்டம், 14 வருடங்கள் என்பது 14 நாட்கள் மாதிரி அனாயாசமா போயிட்டு போறோம், ஒரு குறவும் இல்லை. ஒரு கண்ணுக்குட்டி போச்சுன்னா அது பின்னாடி தாய் பசுவானது வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி உன் பின்னாடி வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா தர்மத்தை சொல்லி என்னை தடுத்துட்டேன். நீ தர்மத்தை சொன்ன பிறகு அதை மீறக்கூடிய சக்தி சாமர்த்தியம் என்னிடத்துல இல்லை. வேதபுருஷன் சாட்சாத் தர்மஸ்வரூபன், அவன் தர்மத்தை உபதேசித்த பிறகு அதை மீறக்கூடியதான ஒரு தைரியம் யாருக்கு உண்டா? கௌசல்யா அதுக்கு எதிர்வு இருக்குல்ல, கௌசல்யா சுதே ரதா,
தன் பிள்ளையிடத்துல நேற்று ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையோ, கௌசல்யாச சுதேரதா, தன் பிள்ளையிடத்துல கௌசல்யா தேவிக்கு அத்தியந்தம் பிரேமை இருந்தால் கூட அந்த பிரேமையின் மீது ஆணையிட்டு ராமன் சொல்லிட்டான், உனக்கு தர்மம் உங்க ஆதிகாரிக்கு கூட இருக்கிற சிசுபுஷம் பண்றதா இரு. அம்மா நீ வந்துட்டனா, ஏற்கனவே கைகையினால மனசு நொந்து போயிருக்கான் தசரதன், இப்ப நீ வந்துட்டனா அவனுக்கு யார் ஆஸ்வாசப்படுத்துவா, அவனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா, அதற்காகவாவது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கானா. சரி, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். ஒரு காலத்தில் வைனதேயன் தன் தாயினுடைய அடிமை தலையிலிருந்து அவளை விடுவிப்பதற்காக அமிர்தஹரணத்திற்காக தேவலோகத்திற்கு போனான். கத்ரு வினதன் ரெண்டு பேர் கஷ்யப பிரஜாபதிகளுக்கு, அதுல வினதை கத்ருவினத்தில் அடிமைப்பட்டு இருந்தான். கத்ருவுக்கு பிள்ளைகள் எல்லாம் சர்ப்பங்கள், பாம்புகள். அந்த சர்ப்பங்கள் பிறந்தது, பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அருணன் பிறந்தான், அவன் சூரிய சாரதி ஆனான். அருணனுக்கு பிறகு வைனதேயன் பிறந்தான், வினதாசுதன் வைனதேயன். வைனதேயன் போய் பாம்புகள் கிட்ட கேட்டான், எங்க அம்மா உங்ககிட்ட, உங்க அம்மா கிட்ட அடிமையா இருக்காளே, உங்ககிட்ட அடிமையா இருக்காளே, அந்த அடிமை தலையிலிருந்து அவளை விடுவிக்கிறதுக்கு என்ன வழின்னா, நீ போய் அமிர்தம் கொண்டு வாங்க அந்த பாம்பு தான். சரின்னு கருப்பான் கிளம்புற, கிளம்பச்சு அவன் அம்மாவை போய் சேமிச்சார், அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, என்னடா சமாச்சாரம், நான் போறேன் நல்லபடியா நடக்கும், க்ஷேமமா நடக்கலாம், எதற்கு போறேன், அமிர்தஹரணத்திற்காக போறேன். ஒரு குழந்தை இப்பதான் வருந்திருக்கு, இது இங்கிருந்து தேவலோகத்துக்கு போகுமா, அமிர்தத்தை அபகரிக்கிறது அவ்வளவு சுலபமா, பெரிய யந்திரத்துக்கு அமிர்தம் வச்சிருக்காங்க, அதுக்கு எத்தனை பந்தோபஸ்து, எத்தனை காவல்கள், எவ்வளவு கஷ்டம், அதை அபகரிச்சு வர முடியுமான, நீ சாக்க நன்னா தைரியமா போயிட்டு வா, உன்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வினதாதேவி கருப்பானுக்கு ஆசீர்வாதம் பண்ணினா. எப்படி ஆசீர்வாதம் பண்ணா, வேதோக்தமான ஆசீர்வாதம் பண்ணினா. யாருக்கு பண்ணினா, வேதஸ்வரூபனான கருடனுக்கு பண்ணினா. வேதஸ்வரூபனான கருடனுக்கு இவள் ஆசீர்வாதம் பண்ணினாள். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா, சுபர்ணனான கருடனுக்கு என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தாகரணத்திற்காக சென்ற கருடனுக்கு, அந்த சுபர்ணனுக்கு வினதை எந்த ஆசீர்வாதத்தை பண்ணினாலோ, ராமா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு நான் செய்கின்றேன் என்று கௌசல்யா தேவி விதிவத்து ஆசீர்வாதங்கள் பண்ணி அனுப்பினான். அங்கேயும் அந்த வேதபுருஷனுடைய தான் உயர்ந்த தன்மை நமக்கு புலனாகின்றது. ராமாயணம்ன்றது சரணாகதி சாஸ்திரமாச்சே சுவாமி, அங்கங்கே சரணாகதின்றே, அயோத்தியா காண்டத்தில் முக்கியமான சரணாகதி என்னன்னு லக்ஷ்மணன் பண்ணினதான சரணாகதி, அதான் சொன்னோமே மகாரஸ்து தயோர் தாசா, மகாரன் என்பதே ஜீவனுடைய லட்சணம், அந்த ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டவன், சம்பிரதாயத்தினுடைய ஆதாரமே சரணாகதி தான், அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. முதல்ல பெருமாள் காட்டுக்கு போறதுக்கு பிரயத்தனப்பட்ட, நானும் கூட வருவேன், நானும் கூட வருவேன், ஆனாண்டா இங்கே இங்கே இருந்துருந்தான், அவ்வளவுதான் லக்ஷ்மணனுக்கு தாங்கலை. எங்க பெருமாள், ரெண்டு இடத்துல லக்ஷ்மணன் பயந்தான், ஒன்று பெருமாள் காட்டுக்கு தன்னை விட்டுட்டு போயிட்டு போறாளேன்னு தான் பயம் லக்ஷ்மணனுக்கு அதிகமாக வந்தது, அவர் காலை கட்டின்ட்டான். அதே மாதிரி பின்னாட்டில் பரதன் பேரில் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப அடாத கோபம் உண்டு, என்ன நினைச்சிருந்துருக்கான், அயோக்கியம், எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கே வருவான், அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உள்ளே இரு, அக்னிசாலையில் இருக்கிற அக்னிகளை அணைச்சிட்டு நீயும் மன்னியும் உள்ளே இருக்கும், நான் ஒரு கை பார்க்குறேன், காட்டில் கூட உனக்கு நல்வாழ்வு இருக்கக்கூடாதுன்னு மகாபாபியான பரதன் வரான்னு இவன் கோபத்தோட கத்தியை உருவினான். அப்போ பெருமாள் அவனை ஆஸ்வாசப்படுத்தினான். சந்திரிக்க பரதனுடைய பெருமை உனக்கு தெரியுமா லக்ஷ்மணா, எதற்காக பரதனிடத்துல நீ கோபிச்சுக்கிற, அவன் எதுக்கு வரான் தெரியுமா, அழுதுட்டு வராண்டா, என் காலை கட்டுறதுக்கு வராண்டா, என் காலத்தினுடைய கண்ணீரால் நினைக்கிறதுக்கு வராண்டா, இந்த திருவடி கிடைக்குமா, இந்த திருவடி கிடைக்குமான்னு உழுந்து பிறண்டன் வந்துருக்கா, அவன் பேரில் கோபிச்சுக்க போறியே, வண்ணா ஒன்று பண்ணு, பரதன் வரட்டும், ராஜ்யத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ போயிட்டு வா, நான் திங்கி போயிட்டான் லக்ஷ்மணன், ஐயோ இந்த பரதன் வந்தான்னா நாம் வேற மாதிரி ஆபத்து வர போகிறது நினச்சோம், இப்போ வேற மாதிரி ஆபத்து வந்துட்டுணும், என்ன வேற மாதிரி ஆபத்து, பெருமாள் நீ சத்ராயன் கூட இருந்துட்டேன், கொஞ்ச நாள் பரதன் இருக்கட்டும், நீ போய் ராஜ்யத்துக்கு பிரதிநிதியாரு, எப்படி தானே பாதுகைக்கு ஒருத்தர் டெபுட்டி தானே, நீ போயிட்டு வா, அனுப்பிச்சுட்டாள்னா நமக்கு ராமகைங்கரியம் போயிட்டு போகிறதுனு பரதான், அவன் பயந்தான லக்ஷ்மணன், பாகவதோத்தமனான பரதன் இருப்பதை பார்த்து லக்ஷ்மணன் பயந்ததுடைய தாத்பரியம் என்ன, அவன் பேர்ல தப்பு நினைச்சா அதை ராமன் போக்கடிச்சுட்டார், ஏ பரதன் சாத்திய கண்டானா சரின்னு புரிஞ்சு போச்சு, அத்தம் நிறுத்திக்கலாமோ இல்லையோ, ராஜ்யத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேனா, இதனால பெரிய கஷ்டமா கொடுத்தேனா, ஒன்னும் வாயை திறக்க முடியாது, அண்ணாவை எதிர்த்து பேச முடியாது,
அவர் எடுத்து வார்த்தை சொல்ல முடியாது. பொட்டி பாம்பா அருங்க பேசாம இருக்கான், ஆனா அவனுக்குள்ளுக்குள்ள ஒரே கோபம், என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, ராஜ்யத்துல ஆசையா ராஜ்யத்துல ஆசையான்னு சொல்லிட்டாரு, என்னடா பண்றதுன்னு தெரியல. அந்த கோபம் உள்ளுக்குள்ள கொப்பளிச்சுட்டு இருக்கிறது. வகையா மாட்டினா விராதன், விராதன் வரச்சே அவன் முதுகுல ஒரு தொகுக்கு தப்பா வைக்கச்சே. லக்ஷ்மணன் சொன்னா என்ன போய் ராஜ்யத்துக்கு ஆசை எங்கம்மா சொல்லிட்டாரு, என்ன நினைச்சிருக்காரு, குத்து கும் யார விராதன் முதுகுல. இது எத்தனை அங்க சுவாமிய ஒண்ணும் பண்ண முடியலையா, இந்த அப்பா அம்மா சண்டை போட்டுட்டாள்னா அவளால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. அது பாவம் அம்மான்னு அழுது வரும், சனி அப்படின்னு அந்த முதுகு தொங்குன்னு இருப்பான், இந்த சனியை அதுக்கு இல்ல, இந்த ரெண்டு பேருக்குள்ள யாருக்கோ ஒத்துருக்காரு. அந்த மாதிரி லக்ஷ்மணன் ராமனை ஒண்ணும் பண்ண முடியல, தற்சர்வம் விராதே பிரமோக்ஷாமின்னா. நாங்களோட லக்ஷ்மணனுடைய வாக்கியம் இது வாழ்ந்து பற்றா காமிக்கிறேன், தற்சர்வம் விராதே. அதுப்பா என்ன போய் கேட்டுட்டாரேன்னு அவன் முதுகுல அடிக்கிறேன். அவன் இத்தனை கோபத்தை அங்க காமிச்சினால சுலபம் விராதன ஒழிக்க முடிஞ்சது. விராத ஹரிட சார்தூரான சுவாமி தேசிகன் ராமனுக்கு சேர்த்து கழிப்பு வச்சார். ஏண்டான லக்ஷ்மண் உரைச்சதுக்கு ராமன் தானே காரணம்னாரு. அங்க அவன் அயோத்தியா காண்டத்துல சொன்ன வார்த்தை தான் இங்க ஒழிச்சு தோல்வியுள்ளது. அதுபோல இங்க லக்ஷ்மணன் பார்த்தான் பெருமாள்கிட்ட பயந்தான், விட்டுட்டு போயிட்டு போறாரே விட்டுட்டு போயிட்டு போறாரேன்னு. வேற வெளியே கிடையாது, பெருமாளும் விராட்டி எழுந்திருக்கேன். சரணாகதி பண்ணச்சு, ஆசிரய வேளையோடு போக வேளையோடு வாசியர ஒரு மிதுனமே உத்தேசம். ஆசிரய வேலை, ஆசிரிய வேலைனா பெருமாட்டை சரணாகதி பண்ணக்கூடிய சமயம், அவன் திருவடியை நாம் ஆசிரியக்கூடிய சமயம். அடுத்தது போக வேளையோடு, போகம்னா கைக்கரிய வைகுண்ட லோகத்துல பெருமாளை நாம் அனுபவிக்கிறேன். அந்த ரெண்டு சமயத்திலையும் லக்ஷ்மி விசிஷ்டனாக லக்ஷ்மி வல்லபனாகத்தான் பெருமாளை நாம் ஆசிரியக்கிறோம், அவனுக்கு கைக்கரியம் பண்ணோம். முத திருமகள் என்று இவளை முன்னிட்டு இவரை முன்னிட்டு ரலயோகோ அபேதா. சம்ஸ்கிருதத்துல எங்க ரா வந்தா அங்க லா மாத்தி போட்டுக்கலாம், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ரலயோகோ அபேதா, ஆச்சாரியர்களை முன்னிட்டு பகவானை சரணாக பகவானிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும், மகாலட்சுமியை முன்னிட்டு பகவத் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்ய வேண்டும். இல்நமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகின்றேன். துவயமந்திரம்னு பேரு சம்பிரதாயத்தில். அந்த துவயமந்திரத்திற்கு பூர்வ கண்டம் உத்தரகண்டம், முதல் பாகம் இரண்டாவது பாகம், முதல் பாதி இரண்டாவது பாகம், முதல் பகுதி இரண்டாவது பகுதி. அதுக்கு என்ன பண்ணணும், பகவன் நாராயணனுடைய சரணாரவிந்தத்தை சரணமாக பற்றுகிறேன். என்னப்பனே லக்ஷ்மி வல்லபனான நாராயணா, உனக்கே நான் கைங்கரியம் செய்யக்கூடியவன், உனக்கே குற்றேவல் செய்யக்கூடியவன் அப்படின்னு நமோ நமகான்னு சொல்லி அந்த மந்திரத்தினாலே பகவத் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்யணும். இதுக்கு துவய மந்திரம்னு பேரு. அப்படியே அவன் காலை பிடிச்சுக்கணும், அவன் காலை விடக்கூடாது, அதை விடவே கூடாதுன்னு. அதை பிடிச்சி இந்த காலை பிடிச்சுட்டுதான் நமக்கு எக்காலத்திலையும் எந்த விதமான கஷ்டமும் வரவே வராது. சர்வ வட்டாட்சாந்தஸ்தம், என்னென்ன உண்டோ, எந்த வேதங்கள் எந்த சாஸ்திரங்கள் எப்படிப்பட்ட அர்த்த விவரணங்கள் இவை அனைத்தும் அஷ்டாட்சரம் என்னும் மந்திரத்தில் அடங்கி இருக்கின்றன. சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலேன். சிறிய கண்ணாடி, சிறிய கண்ணாடி சின்னதாக ஒரு கண்ணாடி, அதாவது இந்த நவராத்திரியில் கொடுக்குறாங்களோ விரல் போக முடியாத ஒரு கும்பு வச்சுமிழ், தலையில வரக்கு வரக்குன்னு எல்லா இடத்துலையும் கீறி ரத்தம் வரா மாதிரி ஒரு சீப்பு, அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் நமக்கு முக்கத்தை பூர்ணமா பார்க்க முடியாததான ஒரு கண்ணாடி, அதாவது யாருக்கும் உபயோகப்படாத வஸ்துக்கள் தான் வெத்தலை பார்க்கல கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுருக்காள் இல்லையோ. அந்த மாதிரி சிறிய கண்ணாடி, அது நமக்கு பார்க்க முடியல, ஆனா அந்த சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டும். வண்டியில போயிட்டு இருக்கோம், ரெண்டு பக்கம் கண்ணாடி வச்சுருக்கோம், பின்னாடி வரக்கூடிய பிரம்மாண்டமான அந்த பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் காமிக்கிறது. ஒரு யானை, ஒரு கண்ணாடி வச்சா யானையை பார்க்கிறமே, ஒரு கண்ணாடி வச்சா எதிர இருக்கக்கூடிய பெரிய மாளிகை தெரியறது, சிறிய கண்ணாடி தான். ஆனா அந்த கண்ணாடி என்ன பண்றது, பெரிய ஒரு கலை காட்டுமா போல எல்லாத்தையும் காண்பிக்கிறதோ இல்லையோ. அது போல அட்டாட்சரம் எட்டு எழுத்து, அந்த எட்டினால் எட்டாளர் எழுவும் இல்லை, அந்த எட்டு எழுத்து அதற்குள்ளே சர்வ வேதங்களும் சர்வ சாஸ்திரங்களும் சகலவிதமான இத்திஹாச புராணங்களும் அடங்கி இருக்கின்றன. அதை தெரிஞ்சுட்டோம், அந்த அந்த அட்டாட்சரத்தை தெரிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்றோம், பகவத் பாரம்யம் தெரியுது, பகவானுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதிகள் தெரிந்து விடுகின்றன. அப்பொழுது அவனிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் என்னும் பேராவல் நமக்கு உண்டாகிறது. அந்த சரணாகதி செய்வதற்காக மந்திரங்களை ஆச்சாரி முகமாக உபதேசம் பெற்று நாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணமாக பற்றுகிறோமே, இந்த லட்சணத்தை நமக்கு காண்பித்தவன் அங்க உயர்ந்ததான ஜீவாத்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவா விளங்கக்கூடிய லக்ஷ்மணன். லக்ஷணத்தை காண்பித்தவன் லக்ஷ்மணன். காரணம் என்ன, இவர் தான் அவதார பூத்தர். என்ன அவதார பூத்தர்னர்,
அனந்தப்ரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. பெருமாள் படுத்துருக்காருனோ எங்க படுத்துருக்காரு சுவாமினார், ஆதிசேஷ சயனத்துல பெருமாள் படுத்துருக்காரு, ஆதிசேஷ கல்பத்துல பெருமாள் படுத்துருக்காரு. ஆதிசேஷனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதிசேஷன்னா பாம்பு, ஆதிசேஷன்னா பாம்பு இல்ல, அனந்தன்னா தான் பாம்புன்னு அர்த்தம். பெருமாள் அனந்தன் மேல படுத்துருக்காரு, அதனால்தான் எம்பெருமானுக்கு அனந்த பத்மநாபன். திருவனந்தபுரத்துல பெருமாளை சேவிக்கச்சே அனந்தன். எதுல ஆனந்தியம் அவனுக்கு ஏற்படுறது? தேசத்தினாலே ஆனந்தியம், குணத்தினாலே ஆனந்தியம், அவனுடைய பெருமைகளினாலே ஆனந்தியம், எல்லாமே ஆனந்தியம். அந்த அனந்தம்னா முடிவற்றதுன்னு அர்த்தம். அது போல அவனுடைய சயனத்துக்கும் அனந்தன்னு பேரு. அப்ப பாம்பு அனந்தன் தான். ஆதிசேஷன்னா யாருனர்? அவருடைய போஸ்டுக்கு பேரு, அவருடைய போஸ்ட். சேஷன், சேஷன் என்ற சப்தம் சர்ப்பத்தை குறிக்காது, சேஷன் என்னும் சப்தம் ஜீவனான நம்மை குறிக்கக்கூடியது. சேஷன் என்றாலேயே தாசன் என்பது பொருள். தாசன் வைஷ்ணவர்கள் ஒருத்தர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருத்தர் பார்த்துக்கச்சே அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி, அடியேன் ராமானுஜ தாசாஸ்மின்னு ஸ்திரீகளோ புருஷாலோ எல்லாரும் விவகாரம் பண்றாலும் இல்லை. இப்ப சேஷன் என்றால் சர்ப்பத்துக்கு பெயர் இல்லை. இது எதுக்கு சுவாமி பேர் அப்படின்னு கேட்டா ஜீவாத்மாவுக்கு பேரு. ஜீவாத்மா பெயர்னா அவருடைய பெயருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆதி சேஷா, ஜீவன். இந்த ஜீவ லட்சணத்தில் சேஷத்தக்கான சம்பந்தத்தை நன்கு உணர்ந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதனாலே அனந்தாழ்வானுக்கு ஆதிசேஷன் என்னும் பெயர் உண்டானது. நிவாசையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாத பவாரணாதிபி சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் என்று எல்லா நிலைகளிலும் எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை அவன் செய்பவன். எல்லா நிலையிலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிவதனாலே ஆதிசேஷன் என்று புகழப்படுகின்றான். இவர் யாரு? லக்ஷ்மணன் யாருனர்? அனந்த பிரதமம் ரூபம். ஆதிசேஷன் தான் இடையாழ்வாராக லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணான். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம். அதற்கு பிறகு இரண்டாவது யாருனர்? லக்ஷ்மணன். ஆதிசேஷன் அவதாரம் ஒன்று, இரண்டாவது அவதாரம் லக்ஷ்மணன். பலபத்ர ஸ்திருதீயஸ்து, மூன்றாவது அவதாரம் பலராமன். கலவு கஷ்டித் பவிஷ்யம், கலியில யாரோ ஒருத்தர் பிறக்க போறா, யாரோ ஒருத்தர் பிறக்க போறா, யாரு பிறக்க போறா? பதில் சொன்னார், கலவு ராமானுஜோ முனிகி. கலியுகத்தில் சேஷத்தக்கான சம்பந்தத்தை பகவானுக்கு தாசபூதர்கள் நாம் என்னும் அந்த உயரிய கொள்கையை உலகிற்கு பரவச் செய்வதற்காகத்தான் கலவு ராமானுஜோ முனிகி. ஆதிசேஷன்தான் ராமானுஜனாக அவதாரம் பண்ணார். ஆதிசேஷன் இளைய பெருமாளாம், இளையாழ்வாராம், இளைய பெருமாளாம் லக்ஷ்மணன், அதன் பிறகு பலராமன், அதன் பிறகு கலியுகத்தில் சுவாமி ராமானுஜன். அதை கம்பன் சொல்லும் பொழுது சீரினா லக்ஷ்மணன் பயங்கர கோபம் வந்தது. இந்த கிழவனுக்கு வேற வேற இல்லை, இன்னும் நான் கொண்டாட்டி பேர்ல ஆசை, அண்ணா உனக்கு ராஜ்யம்னு சொல்லிட்டு அவர் ராஜ்யம் இல்லைன்றார், என்ன நினைச்சிட்டு இருக்கார் பார் அப்படின்னு லக்ஷ்மணன் சீரின பொழுது கம்பன் வர்ணித்தான், இளவள் தன் ஆதியின் மூர்த்தியை ஒத்தான் வர்ணித்தான். இளவன், இளவன் தான் லக்ஷ்மணன். தன் ஆதியின் மூர்த்தி, ஆதியின் மூர்த்தி தான் என்ன, இப்ப லக்ஷ்மணா இருக்கா, ஆனா ஆதிசேஷன் போல புசு புசுன்னு சீரினான். தன் ஆதியின் மூர்த்தியை ஒத்தான கம்மன் ரொம்ப அழகாக லக்ஷ்மணுடைய அவதார பிரயோஜனத்தை காண்பித்தார். அப்ப ஆதிசேஷனான இளைய ஆழ்வார் தானே, இளைய பெருமாள் தானே நமக்கு சரணாகதி சாஸ்திரத்தை சொல்ல முடியும். அதை ஸ்பஷ்டமா இங்க காண்பிக்கிறார். பக்கத்துல பிராட்டி பெருமாள் இருக்கார், இதை விட்டா தனக்கு சமயம் கிடைக்காது, இதை விட்டா தனக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சீதாமுவாச்சும் கிருதா புத்தி வனமத்யைவ ராகவ அஹம் துவாம் அனுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தனஹ ந தேவலோகாக்ரமணம் நாமரத்வமஹம் ருணே ஐஸ்வர் ூஷுரம்சியம்கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதச்சதே. லக்ஷ்மணன் சரணாகதி,
சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ. காலச்சுத்தினா கழிக்காமல் போகாதன அசட்டுத்தனமா பழமொழி சொல்லுவா. காலச்சுத்தினது இது இது ஆதிசேஷன் மூர்த்தியான லக்ஷ்மணன் புடிச்சுட்டான். சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய, ராமன் அசைய முடியலையா. சரணௌ சரணம் பிரபத்யே.